நேற்று வந்து செல்லத்துறையன் அங்கே பறையர் குடும்ப சாதியர் குடும்பத்துக்கு போய் அங்கே இருந்தால் அவையாளுடைய வாழ்க்கை நிலைமையை பற்றி மற்றவங்க தொடர்ச்சியாக வந்து இப்போ தான் வந்து யோசிக்கிறார். மாதவனுக்கும் செல்லத்துறையனுக்கும் நல்ல ஃபிட்டான ரெண்டு பேரும் நல்ல ஃபிட், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பின்ன மாதவன்ட்ட சொல்லி இறப்பினா போல செல்லத்துறையை கொஞ்சம் புத்து மாதிரி சொல்லி தூண்டி அற விட்டுருக்கு நம்ம போல இருந்து செல்லத்துறையன் யோசிச்சோன்றிருக்கிறான். பறையர்களிடையே வந்து மாதவனுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. அப்படி மாதவன்மனுக்கு வந்து தங்கண்ட சாதியிலையும் வந்து கொஞ்சம் மதிப்பு இருக்குது. யாழ்ப்பாண முனிசிபலில் வந்து தொழிலாளர் சங்கத்தின் செயற்குழுவிலும் வந்து அவன் அங்கத்தை வைக்கிறான். அப்படியே அந்த குழுவில் வந்து செயற்குழு அங்கத்தில் வந்து அவள் தலைமையை வைக்கிறான். தொழிற்சங்க வேலையில் வந்து அதிக ஊக்கம் எடுத்து வருதார். அப்படி தொழிற்சங்க வேலையில் வந்து ஊக்கம் எடுத்து நல்லாச்சு. மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்திருந்து எழுத்தறிவு வளர்த்தபின் கைவிடாது கிடைக்கும் நூல்களை எல்லாம் படித்து வர்றேன். எப்படி மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்து கொஞ்சம் எழுத்தறிவு பாடம் வந்தவன்னா படிக்க கிடைக்கிற நூல் எல்லாத்தையும் புத்தகம் பார்த்து எல்லாத்தையும் படித்தோன்ட்டுருக்கோம். படித்த கல்வியை விருத்தி செய்து கொண்டே இருக்கான். இப்படி படித்தது வந்து பீசனப்படுத்தணும்னா படித்தோண்டே இருக்குது. திருப்பி திருப்பியும் தொழிலாற்ற லீவு மாற்றம் வேலை கஷ்டங்கள் மற்ற நகர சபைக்கு முறைப்பாடுகள் இருந்தது எல்லாத்தையும் வந்து இவர் தான் அங்கேருந்து தலைமை வாங்கி எல்லாத்தையும் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள் நலன் பாதிக்கக்கூடாதுன்ற வந்து சட்டத்திட்டங்கள் சுற்றறிக்கைகள் வரும்போதெல்லாம் விஷயங்களை வந்து தெளிவாக கவனத்திற்கு கொண்டு வந்து முன்னிறுத்துறதும் வந்து எங்கன்னா மாதவன் தான். செல்லத்துறையன் வந்து மாதவனோட உறவை கொஞ்சம் நெருங்கி ஆரம்பித்த போது தான் அவன் பிறந்த சிந்தனை விஷயங்களை புது புதுசாக யோசிக்கிறவன் வந்து இவருக்கு நல்லா பிடிச்சி போட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்கிற முன்வர தன்மையும் வந்து செல்லத்துறைக்கு நல்லா பிடிக்கும். இவே ஒழுங்கைக்கு வந்து இதானியார் வந்து கல் போடுறதுக்கும் வந்து அரிசி கூப்பன் புத்தாந்திரம் மறுத்ததுக்கு எல்லாம் ஏமாத்தி கொண்டிருக்க போது சங்க கடையில் தாழ்ந்த சாந்தியருக்கு வந்து உறவஞ்சவெல்லாம் பார்த்து வைக்கணும். இந்த போலீஸார்ட்ட வந்து தன் அதிகாரத்தை மீறி அவர்களே வீண் பழிச்சு வந்தது போல வந்து எப்படின்னு சொன்னால் விதானையார் வந்து இவங்களுக்கு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து எதையுமே கொடுக்குறே இல்லை ஏன் இவளுக்கு ஒன்று சொல்லி ஏமாத்துறது இவைக்கு வரதை வந்து மற்ற கெடுக்கிறது போலீஸுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் செய்யுது அவைகளுக்கு வரதை மாற்றி கேஸை வந்து இவைக்கு பக்கத்தில் வந்து மாற்றுறதுன்னு சொல்லி கணக்கு நடந்து கொண்டிருக்குது. இது வந்து செல்லத்துறையனுக்கும் தெரியும் மாதவனுக்கும் தெரியும். இதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கவே மாதவன் வந்து சாப்பிட்டு வெளியில் வர வீட்டை வந்தனண்டு தங்கச்சி சொல்லிச்சு அதுதான் வந்தனான். எப்படி வீட்டை வந்தனண்டு தங்கச்சி சொல்லிச்சு அதுதான் வந்தனான். வா நிலவிலிருந்து கலைப்போம். எப்படி வா நிலவிலிருந்து கலைப்போம். முன்னுக்கும் மாதவன் நடக்கிறார். மேசியை பார்த்து திரும்பி சொல்கிறார் வள்ளி அண்ணன் சின்னட்டியான் சின்னனே வர சொல்லு என்று சொன்னார். எப்படி வள்ளி அண்ணன் சின்னான் சின்ன சின்னட்டியான் எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறார். மனித சாதியிடையே பேதம் காட்டாத வெண்ணிலா பரப்பை அளந்து கொண்டிருந்தான். மனிதர்களால் எட்ட முடியாத தொல்லையில் அவன் பவனி வந்து கொண்டிருந்தான். அப்படி நிலவுக்கு வந்து எந்த சாதியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே தொடர்ந்தால் போய்கொண்டிருக்குது. மனிதர்களால் எட்ட முடியாத தொலைவில் வந்து அவன் வந்து பவனி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நிலவை வந்து வர்ணிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் வந்து நிலவில் புல்தரையில் வந்து இருக்கணும். அப்படி நல்ல நிலவு தானே ரெண்டு பேரும் புல்தரையில் இருக்கணும். வள்ளி சின்னட்டியான் கூட வந்து சுற்றி வர உட்கார்கள். அப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தினம் வள்ளி சின்னட்டியான் என்ன வந்து சுற்றி இருக்கணும் மாட்டோம். பின்ன கதைக்க வலிக்கணும். திருவிழா நடந்த சங்கதி எல்லாம் கேள்விப்பட்டேன். அதுதான் ஒருக்கா பார்த்து கொண்டு வந்தேன். நீ தொழிலாள வரையில்லை என்று வீட்டை சொல்லிச்சினோம். எப்படி நீ தொழிலாள வரையிலே என்று வீட்டை சொல்லிச்சினோம் வந்து மாதவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற வேலை வைக்கும். நல்லா நிலைமை எப்படி இருக்குது. எப்படி நல்லா நிலைமை எப்படி இருக்குது. உடலெல்லாம் ஊமக்காயங்கள்லாம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அவனுக்கு நடந்ததை நினைச்சா தான் ரத்தமே கொதிக்குது. இப்படி அவனுக்கு நடந்ததை நினைக்கத்தான் ரத்தமே கொதிக்குது. பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கலாமே. இப்படி பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கலாமேண்டு அது மாதவன் கேட்க விதானியார் வள்ளிபுரம் தலையிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறார். இப்படி விதானியார் வள்ளிபுரம் தலையிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கார். அதை மீறி வெளியில் வர துணிச்சல் வந்து ராமர்கிட்ட இல்லை. என்ன செய்கிறது நோவுக்கு புக்காட்டுறாங்க. அதோட குணப்படுத்துறதுனா தெரியலை. எப்படி நோக்கு வந்து புக்காட்டினா அது சரியாக போகணும்னு தெரியலை. நாங்கள் இதையெல்லாம் நேரடியாக வர சரியில்லை. ராமனை சரிப்படுத்தி வழிக்கு கொண்டு வர முடியாதா. இப்படி நாங்கள் இதில் நேரையெல்லாம் போகலாம் சரி வராது. ராமனை சரிப்படுத்தி எதை ஒன்று செய்யணும் அப்படி சொல்லினோம். இன்னும் இதில் அட்வைஸ் சொன்ன போனால் எங்களுக்குள்ளே இப்போ இவையில் சாதிக்குள்ள உள்ளாக்களை சிலவில் கொம்பு செய்ய வச்சிருப்பினோம் அப்படின்னு சொன்னால் அவன் அப்படி சொல்லு இப்படி சொல்லணும்னு சொல்லி பெரிய ஆக்கள் வந்து ஊசி குத்தி விட்டுட்டு பேசாம பார்த்தோன்ட்டு இருக்கணும். அதை போல பறையர்னு சொல்லி மாதவன் சாதியாக்கள் வந்து போய் கதைக்க போனால் பறையர் உங்களுக்கு என்ன கதையை வந்து விளக்கி விட்டுட்டு ஏனோதான் ஒன்று பார்க்குற போனாலும் இருக்குது.
மாதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நிலைமை என்று சொல்ல வழிக்கிறார். பறையர்களிடையே வந்து ஒற்றுமையும் கட்டுப்பாடும் தங்கள்டே இல்லை. இப்படி பறையர்கள்ட்ட வந்து ஒற்றுமையும் கட்டுப்பாடும் வந்து தங்கள்கிட்ட இல்லை என்பதை செல்லத்துறையன் வந்து நல்லா தெரியும். இப்படி பறையர்கள்ட்ட வந்து ஒற்றுமையும் கட்டுப்பாடும் இல்லைன்னு செல்லத்துறையை தெரியும். அதற்குரிய காரணத்தை வந்து மாதவனே அன்புணர்ந்திருக்கக்கூடிய மாதவனுக்கும் அந்த என்ன காரணம் வந்து தெரியும். பல்லரிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தியுள்ள சிரமத்தையும் அவன் அறிவான். அப்படி பல்லர்கிட்ட வந்து ஒற்றுமையை ஏற்படுத்துகிற அந்த சிரமத்தையும் வந்து அவன் நல்லா அறிவான். முன்னர் ஒரு முறை மாதவன் செல்லத்துறைக்கு இவ்வாறு வேறுபாடுகளை ஓரளவு விளக்கியிருக்கான். இவர் கொஞ்சம் படித்தவர் தானே மாதவன், இன்னும் செல்லத்துறைக்கு வந்து பிடிபிடிதான்னு சொல்லி நல்லா விளக்கியிருக்கிறார். பறையரில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து ஒரே இடத்துல வேலை செய்யணும். அப்படி பறையரில் வந்து மாதவன்ற சாதியை சேர்ந்தாக்கள் வந்து கோவில்களாக்கள் வந்து ஒரு இடத்தான் வேலை செய்யணும். தொழிற்சங்கத்தில் வந்து அங்கத்தராயம் இருக்கணும். அப்படி தொழிற்சங்கத்தில் வந்து அங்கத்தராயம் இருக்கணும். தொழிலாளர் வர்க்க உணர்ச்சி, அப்படி தொழிலாளர் என்ற வர்க்க உணர்ச்சி ஒற்றுமையின் வலிமையாகியற்றி ஓரளவு உணர தக்க சந்தர்ப்பம் அவர்களுக்கு மட்டும் ஏற்பட்டது. அப்படி இவள் அந்த கொஞ்சம் குழுவாக சேர்ந்து வேலை செய்கிறதால வந்து கவர்மெண்ட் ஒரு இடத்துல வேலை செய்கிறதால வந்து ஒற்றுமைண்டா என்னன்னு சொல்லி அவைகளுக்கு கொஞ்சம் புரிஞ்சு வைப்பது தான் கொஞ்சம் புரிஞ்சு விடக்கூடிய வருது. ஒற்றுமை ஏற்படுத்துறதுல வந்து எளிதும் இல்லை. அப்படி அவைகளுக்கு சண்டை வந்தால் பல்லருக்கு வந்து கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் சண்டை வந்தால் அவையில் ஒற்றுமைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். பறையர் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் மடக்கி வைக்கலாம். நல்லா செத்தாலும் கிராமத்த மனுஷன் திருத்த முடியாது, வேறு வழி இல்லை, நடக்கிறத காண வேண்டியா. அப்படி நல்லா செத்தாலும் வந்து நல்லா தேவைப்பட்ட மனுஷன் வந்து திசை இருப்பு இல்லாது நடக்கிறத காண வேண்டியான்னு கண்டாக்கு சோர்வோடு வந்து வந்து செல்லத்துறையை தான் சொல்கிறேன். நான் அறிஞ்ச அளவில் நிலமும் மோசமாக இருக்குது. அப்படி நான் அறிஞ்ச அளவில் நிலமும் மோசமாக இருக்குது. அந்த பெரியோட இந்த வெளியில் நாங்கள் மோதுறோம், அவ்வளோ நல்லா இல்லை, ஒதுங்கி போகிறது தான் நல்லா என்னென்னு சொன்னால் செல்லத்துறையை பற்றி ஊருக்குள்ள நல்ல கதை வந்துருக்குது. சண்டை தச்சல்கள் வாடகை எல்லாம் எடுக்கிறாங்க. அதோட நாங்களும் கத்திய கூட்டி கொண்டு போகிறது சரியில்லை, கொஞ்சம் யோசிச்சு போகணும்னு மாதவன் தன்னை கருத்தை சொல்ல ஆரம்பித்தான். மாதவன் இப்படி பேசுகிறத வந்து செல்லத்துறையினு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. மாதவன் அப்படி பேசுகிறான்ன்றவன் வந்து எதிரிகளை விலக்கி வாண்டிட்டு ஒன்று சந்தர்ப்பம். அப்படி எதிரி வந்து இவனையும் விலக்கி வாண்டிட்டு வேண்டிட்டு இது வந்து அது செல்லத்துறைக்கு வர்றது. மாதவன் நீ கூட இப்போ பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்படி மாதவன் நீ இப்போ இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமாக கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது செல்லத்துறைன்னு சொல்லிக்கொண்டேன். இல்லாட்டி நான் தான் தனியப்போ இப்படி எதிர்க்கிறேன்னா நேற்றைக்கு அந்த அக்கிரமத்தை பார்த்து சகிக்க முடியலை. என் நரம்புகள் ரத்தத்தோடு ஓடுது. அந்த கொதிப்பில் அண்டைக்கே நான் கூட சாக தயாராக இருந்தேன். வாயில் வந்தபடி பேசணும், அதை வச்சுக்கொண்டு படம் திரட்டுறாங்க. வேணுமெண்டால் என்னையும் கொண்டு போட்டுக்கணும், நான் இதுக்காக இந்த நேரம் சாக தயார், என்னையும் விரட்டி பார்க்கட்டும், அந்த கொடிய நடிக்கையை பார்த்து நிற்க சொல்றியோ என்று சொல்லி இவர் தன் மனசில் உள்ள கொதிப்போட செல்லத்திரை வந்து பேச ஆரம்பிக்கணும். நிலா ஒளியிலையும் வந்து முகம் பார்த்தவனுக்கு விகாரம் வந்து பார்க்குறோம். வெற்றிய நிலா வழியிலையும் வந்து அந்த முகம் வந்து சட்டியாக நிலா வந்து தெரியும். செல்லத்துற உண்ட உணர்ச்சியை நியாயத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தலை. அப்படி உண்ட உணர்ச்சியை நியாயத்தை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்தலை. இப்படியான மோதல்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்தான் செய்யும். அப்படி இப்படியான சண்டைகள் வந்தெல்லாம் சமூகத்தில் வரும். இதன் மூலம் மனித சமுதாயம் சிறு சிறிதாக வளர்ந்துட்டுருக்கும். அப்படி இதன் மூலம் வந்து மனித சமுதாயம் வந்து சிறு சிறிதாக வந்து வளர்ந்துருக்குது. உண்ட தியாக துள்ளத்தை வந்து நான் மதிப்பேன். இவர் சாக போற வேண்டியது வரானே அதுக்கு வந்து மாதவன் சொல்றான், உண்ட தியாக துள்ளத்தை வந்து நான் மதிக்கிறேன். ரெண்டாலும் அங்க வளர்ற வெறுத்தி உன்னோட மட்டும் நிற்கும் வந்து நினைச்சு விடாத. அப்படி உன்னை சாகிறதோட வந்து உன்னை சாக்கொள்றதோட வந்து இந்த வெறுத்தி நிற்காது. அவங்கள்ட்ட எல்லா பலமும் இருக்கு. அப்படி அவங்கள்ட்ட வந்து எல்லா பலமும் இருக்கு. அவங்க தீ எங்களை எந்த அளவு சுட்டு விடுமோ அவ்வளவு சுட்டு விடணும். எங்களால் ஒன்றும் செய்ய இல்லாது நாங்கள்லாம் விழிப்பா இருக்கணும் வந்து மாதான் வந்து அமைதியாக வந்து விளாக்குறான். இதை வந்து வள்ளியும் சின்னாட்டியும் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கணும். வள்ளி வந்து மௌனத்தை கழிச்சு கொண்டு சொன்னான், கோதாம்பி சின்னட்டி சின்னான் ஆமோதித்தனர். எப்படி ஒரு கதைக்கு வந்து ரெண்டு பேரும் ஆமா போடணும். சாமி கும்பிட திருவிழா பார்க்க போகிற உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? கடவுள் சந்ததியில் என்ன பலி கொடுத்து வேணுமெண்டா எடுத்துகிட்டு போட்டுங்க. எப்படி சாமி கும்பிட திருவிழா போகிற உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? சாமி சென்னை தானே, உயிரெடுக்க வேண்டாம், எடுத்துகிட்டு போகட்டும் என்று சொல்லி செலுத்துறேன் சொல்ல திருப்பியும் வந்து தோசம் இருக்கு, ஒன்று மட்டும் நீங்கள் வேண்டியதுக்காக சொல்கிறேன். அப்படி நீங்கள் கேட்ட கவுண்ட் மட்டுன்னு சொல்கிறேன். நான் ஒரு களம் அவங்களோட வில்லங்கத்துக்கு போகமாட்டேன். அப்படி வில்லங்கத்துக்கு சண்டையை போகமாட்டேன், வந்தால் விட மாட்டேன். அப்படி வந்தால் விட மாட்டேன் என்று சத்தியம் பண்ணிக்கொண்டு நிற்கிறார். ஏன்னா மாதவன்றையும் அதில் இருந்தாக மனம் வந்து கொஞ்சம் சாந்தி அடைக்குது. செல்லத்துறையன் போனால் என்ன,
போகாவிட்டால் என்ன ஏதோ நடந்தால் தான் இந்த வரி அடங்கும் என்ற மாதவன் என்ற மரம் வந்து சொல்றது. அப்படி சின்னவன் போனா என்ன போவாட்டி என்ன ஏதோ ஒன்று நடந்தால் தான் இந்த வரி எல்லாம் அடங்கும் என்று மாதவன் யோசிச்சோன்றது. சரி நாங்களும் முடிஞ்ச பார்த்துக்கொள்வோம் மாதவன் சொன்ன. அப்படி நாங்களும் முடிஞ்ச பார்த்துக்கொள்வோம்னு மாதவன் சொன்னேன். மாதவன் வந்து காலையில் வந்து வேலைக்கு போகணுன்றதை நேர்போட்டார். அப்படி காலை வந்து வேலைக்கு போகணும் காய்ச்சவும் போவோம்னு வந்து மாதவன் வந்து நினைவு போட்ட வெண்புகார் வானத்தில் விளையாடி கொண்டிருந்தன. அப்படி வெண்புகார்கள் வானத்தில் விளையாடி கொண்டிருந்தன. பூமி நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. அப்படி பூமி நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. செல்லத்துறையின் வண்டி பாதை வழியும் மெதுவாக நடந்தான். ஒரு கணம் பூமி நிலவைப்பால் நிலவு துரத்தி கொண்டிருந்தது. அப்படி பாதை வழியும் மெதுவாக நடந்தான். ஒரு கணம் பூமி நிலவைப்பால் நிலவு துரத்தி கொண்டிருந்தது. வானத்தை நிகழ்ந்து பார்த்தான். சிறிது முனை உடைந்து நட்சத்திரங்கள் சுற்றி பரிவட்டம். அப்படி மழை வரக்கும் போது பரிவட்டம் வரவுல உள்ளுக்கு வந்து நல்ல அழகான இதை வந்து சொல்லிக்கிறார். நினைவலைகள் பின்னோக்கி ஓடின. வள்ளி நினைவு ஒரு கணம் இதயத்தை குளிரச் செய்தது. இந்த நிலையில வந்து நல்ல அழகா இருக்கு. இதுல வள்ளியும் இருந்தா நல்லா ஒன்று சொல்லி அவற்ற மனசை வந்து வள்ளி என்ன கேட்க அப்படி என்ன சென்றிருக்கு குளிரேன் செய்து திருப்பி அவருக்கு வேதனையும் தருது. நல்லூர் கந்தனின் மஞ்சள் திருவிழா நாள். அப்படி நல்லூர் கந்தனின் மஞ்சள் திருவிழா நாள். மாலையில் பெரிய கடைக்கு ஒரு அலுவலகம் போய்விட்டு திரும்பிய போது. அப்படி மாலையில் வந்து பெரிய கடைக்கு ஒரு அலுவலகம் போய் திரும்பிய போது முருகனை கும்பிடுவதற்காக வந்தான். அப்படி முருகனை கும்பிடுறதாக வந்திருக்கிறார். மரமேற வேண்டியிருந்தால் ராத்திரி விழாவுக்கு நிற்க முடியலை. அப்படி மரமேற இருந்தால் வந்து ராத்திரி விழாவுக்கு நிற்க முடியலை. வீதியம் வர வந்து முருகனை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பும் போது மேற்கு வழியே வந்தான். அப்படி மேற்கு வழியாக வந்து வர சனக்கூட்டம். இப்படி சனம் சரியான சனம் முருகன் நல்லூர் போயிருந்தால் சரியான குணமே சனமாக இருக்கும். அப்போது தான் வர தொடங்கியது. அப்படி சனக்கூட்டம் அப்போ வந்துட்டுருக்கு. கடத்திருவை பார்த்துக்கொண்டே நடந்து வரார். என்ன கடத்திருவை பார்த்துட்டே நடந்து வரார். இமிட்டேஷன் முத்துமாலைகள் அவன் கண்ணில் பட்டன. அப்படி இமிட்டேஷன் முத்துமாலைகள் அவன் கண்ணில் பட்டன. ஒரு மாலையை அவன் வாங்கி வந்தான். அப்படி கோயிலுக்கு போயிருக்க முருகனை கும்பிடுக்க நல்லூர் முதல்ல கும்பிட்டு ஒன்றிருக்கேன் பார்க்க ஒரு மாலை அந்த கடையை பார்க்க மாலை ஒன்றிருக்குது. என்ன வள்ளிகஞ்சா முந்து போலக்கு வேண்டி கொண்டு வரான். கிராமத்துக்கு வந்தபோது 7 மணிக்கு மேல் ஆயிட்டு. அப்படி கேக்கு வரைக்கும் கொஞ்சம் அங்கே இருந்து வரைக்கும் லேட்டாக போட்டு வீட்டுக்கும் போகும்போதே முன்பே மரம் வேலையெல்லாம் முன்னே நின்றான். அப்படி வீட்டுக்கு போகும்போதே மரம் ஏற வேலையெல்லாம் முடிக்கணும் உண்டு அது மலம் வந்து முடிக்குது. கோவில் பங்கு கிணக்கு கிணற்றடி மரக்களில் ஏறும்போதுதான் வள்ளிபால் நிலாவில் தோய்ந்தபடியே நின்று அவனை பார்த்து கொண்டு நின்றான். அப்படி கோயிலடி பங்குற போதைக்கும் வள்ளி வந்து நிலாவில் பால் கொஞ்சம் நல்ல வெள்ளை என்ன பார்க்க பார்த்தோம் நிலவோடு சேர்ந்து பார்த்தோம் நிற்கிறார். வாலிப்பான அவளின் உருவம் அவனை மெய்மறக்கச் செய்யும். அவளை பார்த்த உடனே ஆளுக்கு ஒரு மாதிரி போச்சுது. அப்படியே மெய்மறந்து பார்த்தோன்னு விட்டார். நாங்களும் தயவு சொல்லி அவளை பிடிச்சோண்டு மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம்.